வெல்கம் பேக் எவ்ரிவன். நான் உங்கள் ஜீவா. நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம டீச்சர் நம்மக்கிட்ட சொல்கிற முக்கியமான விஷயம், நீங்கள் எக்ஸாமில் ஆன்சர் எழுதும்போது உங்கள் கையெழுத்து ஹேண்ட் ரைட்டிங் செம்மையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமாக மார்க் கிடைக்கும். அதுவே நீங்கள் என்ன தான் படிச்சுட்டு போயிட்டு உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் சரியே இல்லாமல் நீங்கள் எழுதிட்டு வந்தால் கூட உங்களுக்கு மார்க் கம்மியாக தான் கிடைக்கும். அப்படி நம்மக்கிட்ட சொல்லி சொல்லி தான் நம்ம வளர்த்துருக்காங்க, இது வரைக்குமே வளர்த்துருக்காங்க. ஆமாம், வளர்த்துருக்காங்க. அதனால் ஒரு சில பேர் அவங்கள ஹேண்ட் ரைட்டிங் செம்மையாக எழுதிட்டு உள்ள இருக்க கண்டென்ட் ஒன்றுமே இல்லாமல் கேவலமாக எழுதி அதுக்கு மார்க் வாங்கியிருக்காங்க சில பேர். அந்த மாதிரி ஒரு சில ஃபன்னான க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தான் இப்போ பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிளாக் கேப். ஃபஸ்ட்டு க்வெஸ்சனோட ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், சூரிய குடும்பம் பற்றி குறிப்பு வரைக. அதுக்கு ஆன்சரு, சூரிய குடும்பம் என்பது ஒரு பெரிய குடும்பம். ஓ, பெரிய குடும்பம். அவற்றை பற்றி சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஓ, டீச்சருக்கு புரியாதான். ஓகே. மேலும் எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். அந்த பையனுக்கு கொஞ்சம் தான் தெரியும்ப்பா. அதனால தான் வந்து டீச்சருக்கே சொல்ல முடியல. சொன்னாலும் புரியாது, அதனால தான் அப்படி சொல்லியிருக்கான். அப்புறம் சூர்யாவுடைய அப்பா ரொம்ப கோபக்காரர், இருந்தாலும் நல்லவர். இவ யார் சொல்கிறான்? ஆக்டர் சூர்யாவோட அப்பாவையா? அவர்களின் குடும்பம் எங்கள் வீட்டிற்கு நேரெதிரில் உள்ளது. இவையே சூரிய குடும்பம் பற்றி குறிப்பு ஆகும். சூரிய குடும்பம் பற்றி கேட்டால் இவன் சூர்யாவோட குடும்பத்தை பற்றி எழுதி வச்சுருக்கான். இதுக்கு அந்த டீச்சர் ரெண்டு மார்க் போட்டிருக்கு. இதுதான் வந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் மயங்கி மார்க் போடுறது. ரெண்டாவது க்வெஸ்சன் பார்க்கலாம். முதல் உலகப்போர் பற்றி குறிப்பு வரைக்க. ஃபஸ்ட் உலகப்போர்னா, முதல் உலகப்போர் முதல் முதலில் நடந்தது. ஆமாம், முதல்ல தான் நடக்கும். அதனால் அது முதல் உலகப்போர் எனப்படும். மேலும் அப்போரில் பலர் இறந்ததாக எங்கள் பாட்டி சொல்லி தான் எனக்கே தெரியும். அவங்க பாட்டி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, டீச்சர் கூட சொல்லி தரல. அதனால தான் அவன் பாட்டி பேர் மென்ஷன் பண்ணியிருக்கான். ரொம்ப பாசக்கார பையன் இருக்கு. இதற்கு மேல் எனக்கு எதுவும் தெரியாது, ஏனென்றால் நான் அப்போது பிறக்கவில்லை. அந்த பையனுக்கு அந்த பாட்டி அதுக்கு மேலே சொல்லித்தரலப்பா, டீச்சரும் சொல்லித்தரல. அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவன் அந்த டைமில் பிறக்கலை, நானே பிறக்கலை. அந்த டைமில் அவன் இப்படி பிறந்திருப்பான். இவையே முதல் உலகப் போரின் குறிப்பு ஆகும். பார்த்தியா, க்வெஸ்சனத்துக்கு ஆன்சரில் போட்டான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ரைட் த பீர் லேம்பர்ட் லா அண்ட் டிஃபைன் ஆல் குவான்டிட்டிஸ். ஓகே, இதுதான் க்வெஸ்சன். ஆன்சர் பாருங்கள். ஒரு ஆள் உருவத்தை வரைஞ்சி ப்ளஸ்ஸு ஒரு பாட்டில், பியர் பாட்டில் ஈக்குவல் டு பாட்டிலில் மட்டும் ஆகிட்டான், தூங்கிட்டு இருக்கான். அதுக்கு டீச்சர் வந்து ராங் பியர் லா. இந்த பையன் வந்து ஆர்டிஸ்ட் ஆக வேண்டியவன், இப்படி வந்து மாட்டிக்கிட்டான். அடுத்த க்வெஸ்சன், வாட் எண்டட் இன் 1896. இதுதான் க்வெஸ்சன். 1896ல் என்ன முடிஞ்சிச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, 1895. 1895 முடிஞ்சது தான் 1896 வரும். கரெக்டு தான், இந்த பையன் கரெக்டாக தான் எழுதியிருக்கான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சிக்கும் சி ப்ளஸ் ப்ளஸ் கம்பாரிசன். அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஜஸ்ட் சி. ஓ, இது வெறும் சியா? திஸ் இஸ் சி வித் ப்ளஸ் ப்ளஸ். வாட் அ பிரில்லியண்ட் பர்சன் யா. சூப்பர், சூப்பர். அப்புறம் ரெண்டாவது ஆன்சர், ப்ரொனவுன்ஸ் ஜஸ்ட் சி. சியை பற்றி கேட்டால் இவன் கடலை பற்றி சொல்கிறான். ஓகே, ப்ரொனவுன்ஸ்ட் சி ப்ளஸ் ப்ளஸ். அவன் அந்த மேலே சொன்னதே அப்படியே மாற்றி வேர்டில் எழுதியிருக்கான், சி ப்ளஸ் ப்ளஸ்ன்னு. ஓகே, ஓகே, சூப்பர். அப்புறம், வாஸ் இன் ஃபஸ்ட் செம், இட் இஸ் இன் செகண்ட் செம். இந்த சி வந்து ஃபஸ்ட் செம்மில் வந்துச்சான். ஸோ சி ப்ளஸ் ப்ளஸ் செகண்ட் செம் வந்துச்சான். ஓ, அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கான். அவன் படிச்சிருக்காயா? படித்ததுனால தான் எழுதியிருக்கான் அந்த பையன். அதனால தான் ஃபஸ்ட் செம்மில் நான் படித்ததை எழுதியிருக்கான், செகண்ட் செம்மில் நான் இதை படிச்சிருக்கேன்னு எழுதியிருக்கான். வாட் அ பிரில்லியண்டியா. This is a single character, namely C. Oh, okay. Oh, C na single character. There are three characters, namely C plus plus. Oh, C plus plus am pirichitan. Okay. This is little hardware oriented. This is not a little hardware oriented. C, C plus plus software thana. Hardware kediyadhu. ஏன் இந்த பையன் ஹார்ட்வேர் போட்டிருக்கான்? ஓ, லிட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கான். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட்வேர் இருக்கும். ஓகே, அந்த சி ப்ளஸ் ப்ளஸ் அதுவும் இருக்காதான். ஓகே, கரெக்டு தான். ஏதோ ஒன்று எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் நீ கமெண்டில் பண்ணுங்கள். நல்லா, வி யூஸ் கமெண்ட் லைக் சின்னு, கவுண்ட்டு, எக்ஸெட்ரா. ஓகே, வி யூஸ் கமெண்ட் லைக் பிரிண்ட் ஆஃப், ஸ்கேன் ஆஃப், எக்ஸெட்ரா. இந்த பையன் இந்த விஷயத்தை எங்கேயும் படிச்சிருக்கான், நல்லா தெரிது. இந்த நடத்தும் போதெல்லாம் பிரிண்ட் ஆஃப், ஸ்கேன் ஆஃப், சின்னு, கவுட், இது மாதிரி சொல்லிருக்கான். பொருள் யாருன்னு தெரில, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சு எழுதியிருக்கான். அத்த ஆன்சர், திஸ் இஸ் டீச்சர்டு பை கோபிந்த் சார், திஸ் இஸ் டீச்சர்டு பை ரோஷி மேம். இந்த பையன் யார் சொல்லி கொடுத்தவங்க கூட மறக்காமல் அந்த ஆன்சர் ஷீட்டில் எழுதியிருக்கான் பாருங்கள். இவன் தான் உண்மையான ஸ்டூடெண்ட்டு. இவனை மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு
இந்த ஸ்கூல் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அடுத்த கொஸ்டின், ஒரு மேக்ஸ் ஃபார்முலாவை டிரைவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் கொஸ்டின், அதுக்கு ஆன்சர் பாருங்கள். LHS into 0 equal to 0. Okay. RHS into 0 equal to 0. Okay. LHS in equal to RHS. Ends prove. Wow. ஆமாம், 0 prove தானே. இந்த பையன் ஆன்சரை கண்டுபிடிக்க தெரிலன்னு சொல்லிட்டு இந்த 0 போட்டு ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டான். அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ப்ரூஃபா இல்லையா, இந்த மாதிரி LHS RHS ப்ரூஃபா இல்லாத கேட்பாங்க. ப்ரூவ் ஆகிடுச்சு, அதை தான் காமிச்சிருக்கான். இதுக்கு மேம் ஆன்சர் பண்ணிருக்காங்க பாருங்கள். 10 divided by 10. ஓகே, 10 out of 10 கொடுத்துட்டாங்க. இன்ட்டு 0 equal to 0. அவங்களும் இந்த பையன் மாதிரி விளாட்றாங்கப்பா அந்த பையன்கிட்ட. இவங்களும் மேம் அந்த பையனை பிடிச்சிட்டு போயிருக்காங்க, அதை விளாட்றாங்க. அடுத்த கொஸ்டின், டிஃபைன் ஃபங்க்ஷன் இன் சி. ஓகே, இதுதான் கொஸ்டின். வி கேன் டிஃபைன் ஃபங்க்ஷன் இன் சி, பட் டெல் மீ இன் விச் வே வி ஆர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இன் சி. என்ன சொல்ல வரான், மை மீன்ஸ் இன் கிளியர் தட் வி டோன்ட் நோ அபவுட் தி சி டிஇ லாங்குவேஜ், வி ஜஸ்ட் நோ அபவுட் பஞ்சாபி லாங்குவேஜ். புரியுது. அவனுக்கு அந்த சி லாங்குவேஜ், டி லாங்குவேஜ், இ லாங்குவேஜ் எதுவுமே தெரியாது, பஞ்சாபி லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும். அந்த பையன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான், அந்த பையனுக்கு அவன் லாங்குவேஜ் மட்டும் தெரியும். யூ கேன் ஆஸ்க் மீ வாட் எவர் யூ வாண்ட் இன் மை பஞ்சாபி லாங்குவேஜ். அவனுக்கு எந்த க்வெஸ்சன் வேணாலும் கேட்கலாம் பஞ்சாபி லாங்குவேஜில். பட் ப்ளீஸ் Don't ask me again about this C language, C functional language. அவன் இந்த C functional language மட்டும் பற்றி கேட்கக்கூடாதான். கேட்டால் அவன் கொலை பண்ணிடுவான், இல்லை இல்லை கொலைலாம் பண்ண மாட்டான், அந்தளவுக்குலாம் ரொம்ப இல்லை. நான் பட் ப்ளீஸ் மென்ஷன் பண்ணியிருக்கான், அதை நோட் பண்ணணும். நீங்கள் ஆர் எவ்ரி திங் எல்ஸ், இந்த சி லாங்குவேஜ், டி லாங்குவேஜ், இ லாங்குவேஜ் மட்டும் கேட்காதீங்க, மற்ற எல்லா லாங்குவேஜும் கேளுங்க, நான் ஆன்சர் சொல்கிறேன்னு மென்ஷன் பண்ணியிருக்கான். அடுத்த கொஸ்டின், எக்ஸ்பிளைன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதுதான் கொஸ்டின், அதுக்கு ஆன்சர் பாருங்க. இட் இஸ் அ ப்ராசஸ் தட் ஸ்டார்ட் வித் ரைட் ஹேண்ட் அண்ட் எண்ட்ஸ் வித் லெஃப்ட் ஹேண்ட். ஓ, கரெக்டு தான். ஓகே, வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் வாட்டர்? இது எல்லாருக்கும் தெரியும், H2O. பட் அந்த பையனோட ஆன்சர் பாருங்க, HIJKLMNO பிராக்கெட்டில் H2O. அவன் H2O-வை தப்பாக புரிஞ்சுக்கிட்டான், அது தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்கூலில், அதை தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் அந்த பையன். ஓகே, அது கொஸ்டின், டில் வென் செகண்ட் வேர்ல்டு வார் வாஸ் ஃபவுட். எப்போ செகண்ட் வேர்ல்டு வார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு கேட்டிருக்கான். அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் பேஜ் நம்பர் 26 டு பேஜ் நம்பர் 43. இது நல்லா ஞாபகம் இருக்குது. நான் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் ஒரு கைடில் என்ன பண்ணுவாங்கன்னா, பேஜ் நம்பரில் 23 இருக்கிற ஆன்சர் தான் வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன நினைப்போம், இதுதான் ஆன்சர்ன்னு சொல்லிவிட்டு அதுவே போயிட்டு எக்ஸாமில் எழுதுவோம். ஆனால் அதுக்கு முட்டை மார்க் போடுவாங்க. ஏன்னு கேட்டால், இந்த பக்கத்தை பிரித்து இந்த கொஸ்டினை பார்க்கணும், அதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். ஓகே, அந்த பையன் அதை பேஸ் பண்ணி தான் 26 பேஜிலிருந்து 43 பேஜ் வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு டீச்சருக்கே அவன் வந்து ஆர்டர் போடுறான். அடுத்த கொஸ்டின், ஹூ வாஸ் பகவத் சிங்? இதுதான் கொஸ்டின், அதுக்கு ஆன்சர் அஜய், தேவகான், பேபி டியோல், மனோஜ்குமார் எக்ஸெட்ரா. யார் அது? மேபி அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களோ. ஓகே, அடுத்த கொஸ்டின், ஹூ வாஸ் அட்லோஃப் ஹிட்லர்? ஹிட்லர் பற்றி கேட்டிருக்காங்க. அவன் பார்த்திங்கன்னா ஒரு படத்தை வரைஞ்சி மீசை பார்த்திங்கன்னா கரெக்டாக ஹிட்லர் மாதிரியே ஒரு மீசை போட்டு, என்ன ஒன்று முகத்தோட ஷேப்பு தான் கொஞ்சம் ரொம்ப அடி வாங்கின மாதிரியே இருக்குது ஹிட்லரோட மூஞ்சி. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. திஸ் பர்சன் பார்த்தீங்களா, அவன் திஸ் பர்சன் மென்ஷன் பண்ணியிருக்கான். ஹிட்லரோட மீசியை கரெக்டாக வந்திருக்கான், அவரோட ஹேர் ஸ்டைல் கரெக்டாக வந்திருக்கான், முகத்தோட ஷேப்பு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப அடி வாங்கியிருக்கு. இருந்தாலும் அவன் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கான் திஸ் பர்சன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸ் ஏதாவது வேணும்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி வேறு ஏதாவது இருக்கிற வீடியோஸ், இதே மாதிரி ஃபன்னியஸ்ட் ஆன்சர் இருக்கிற வீடியோஸை நான் போடுறேன், போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அண்டர் தென் சைனிங் ஆஃப், நான் உங்கள் ஜீவா பிளாக்கா. பை, டேக் கேர்.